ஹலோ, வெல்கம் டு காக்கா பிரியாணி. இன்னைக்கு என்ன ஸ்டோரினா, நான் ஏசி வாங்கி ஏமாந்த கதை. நீங்கள் பார்க்குற அந்த ஏசி தாங்க ஹிட்டாச்சி 1.5 1 டன் ஏசி. ஆக்சுவலாக எல்லாருக்கும் ஒரு கனவு ஒன்று இருக்கும், நம்ம எப்படியாச்சும் ஒரு சம்பாதிக்கிற ஒரு ஏசி ஒன்று வாங்கணும், இந்த ஏசி காற்றுல நம்ம படுத்து தூங்கணும்னு சொல்லிட்டு எனக்கு கூட ஒரு ஆசை தான். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஒரு அவேர்னஸ் வீடியோ தாங்க. ஏன்னா ஏகப்பட்ட பேர் இப்போ இந்த தொழில்நுட்பம், இந்த கையில் இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன்லாம் வந்ததுனால எதுவாக இருந்தாலும் சரி திங்கிற ஷோர் வந்து ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணுறாங்க. அதேமாரி தான் ஃபோனு முதற்கொண்டு எலக்ட்ரானிக் ஐட்டம் கொண்டு எல்லாமே சரிங்க, எல்லாருமே ஆன்லைனில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணுறாங்க. ஸோ நான் வாங்கின அந்த ஏசி வந்து பார்த்திங்கன்னா ஹிட்டாச்சி. ஃப்ளிப்கார்ட் அமேசான் போல் குயிக்கர்னு ஒன்று இருக்குது, ஓகேங்களா? அந்த குயிக்கர் வெப்சைட்டில் பார்த்தேன் இந்த ஏசி இருந்தது. ஆக்சுவலாக இதில் ஒரிஜினல் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 32,000 ரூபா, ஆனால் குயிக்கர் வெப்சைட்டில் 26,000 ரூபாய்க்கு இருந்துச்சு. எப்போ நம்ம 8,000 ரூபா கம்மி பண்ணி கொடுக்குறானு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட கால் பண்ணியும் கேட்டேன். பரவாயில்ல, இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, புது ஏசி தான், இது வந்து அஷ்யூர்டு அப்படி அப்படின்னு சொல்லுவோம். சரி அப்படி தானே புதுசுன்னு சொல்கிறாங்க, நம்ம வாங்கி தான் தீர்வு சொல்லிட்டு நம்ம வாங்கிட்டோம், ஓகேங்களா? வாங்கிட்டு ஃபிக்ஸ்லாம் பண்ணிட்டானுங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்லாம் பண்ணி பார்த்தா நல்லா குழு குழுன்னு ஏசி காற்றுலாம் வந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது என்ன கம்பெனி, ஹிட்டாச்சி தானே சொன்னானுங்க, என்ன இது சைனீஸில் எழுதி இருக்குன்னு சொல்லிவிட்டு கிட்ட போய் பார்த்தங்க. பார்த்தா தான் எனக்கு துப்புக்கிறேன்னு வாரி போடுது. ஏன்னா அதை உங்ககிட்ட நான் கிளியராகவே சொல்லிடுறேன், இந்த மாதிரி ஹிட்டாச்சி ஏசியை வாங்கி போட்டு பேரை படித்து பார்க்குற என்னடா அது புரியாத எழுத்துல இருக்குன்னு பார்த்தா தலைகீழே கடுக்குது. என்னடா அது தலைகீழருக்கு சொல்லிவிட்டு நானும் கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணுறேன், இந்த மாதிரி நீங்கள் உங்ககிட்ட நான் ஹிட்டாச்சி ஏசி வாங்கணும், தலைகீழே கடுக்குதுன்னு சொன்னாங்க. இல்லை ப்ரோ, மாட்டும் போது தலைகீழாக மாட்டியிருப்பாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, ஏன்னா நமக்கு வந்து ஏசி பற்றின நாலேஜ்லாம் கிடையாதுல்ல. ஸோ பாருங்கள், எழுத்தை பாருங்களேன், ஹிட்டாச்சிங்கிற எழுத்து தலைகீழே கடுக்குது. அதுக்கப்புறம் தான் நம்ம பசங்களெல்லாம் கூப்பிட்டு கேட்கும்போது தான் தெரிஞ்சுது இது ஒரு அசம்பிளி செட்டாக. அப்புறம் இதோட ஏசியோட ஹிஸ்ட்ரியெலாம் எடுத்து நான் பார்த்தேன், அப்புறம் தான் தெரியுது இந்த ஏசியை யாரோ ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருக்காங்க, அங்கேருந்து ரிட்டர்ன் போயிருக்கு. அப்புறம் ரிட்டர்ன் ஆன பீஸு தான் என்கிட்ட வந்திருக்கு, கம்மி ரேட்டில் வந்திருக்கு. ஸோ இப்போ ஏசியை பற்றி ஒரு குறையும் கிடையாது, நல்லா குழு குழு குழுன்னு ஏசி காற்றெல்லாம் அடிக்குது. சரி ஓகே, நான் ஏசியை பற்றி நான் என்னன்னாலும் சொல்லிட்டேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஏன்னா ஆன்லைனில் மட்டும் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் பொருளாக வாங்காதீங்க, ஏன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணி நம்மளை ஏமாத்திடுவானுங்க. எது வந்தாலும் சரிங்க, நீங்கள் கடையில் போய் டீலர்ஷிப்பில் போய் வாங்குங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஏதாவது பிரச்சனை கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேள்வி கேட்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஏசியை வந்து கிட்டத்தட்ட 3 மாதம் ஆச்சு, கிளீன் பண்ணவே இல்லை ஃபில்ட்ரு. ஸோ இப்போ ரெட் லைட் வேறு ஏறியுதா, அதனால் நம்ம கையோட உனக்கு இந்த உங்களுக்கு இந்த ஏசி ஃபில்டரை நான் கிளீன் பண்ணியும் காட்ட போகிறேன். சரி வாங்க போய் பார்க்கலாம். ஏசியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த ரெட் கலர் லைட்டு வேறு எரியுது. ஸோ நம்ம பவர் ஆன் பண்ணிவிட்டு அந்த ஏசி ஃபில்டர்லாம் கழட்டக்கூடாது. ஸோ நம்ம ஏசி ஃபில்டரை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ண பிறகு இந்த லைட்டும் ஆஃப் ஆகிடும், ஓகேங்களா? லைட் ஆஃப் ஆகிடுச்சா? ஸோ இங்கே ஸ்டிக்கர்லாம் ஒட்டி வச்சுருப்பேன், ஏன்னா வந்து ஏசி ஃபில்டர்லாம் கிளீன் பண்ண நிறைய பேர் ஆளுங்களை கூப்பிடுவானுங்க. நம்ம தான் வீட்டில் ஒன்றுமே விஷயமாக தானே கடக்குறோம். ஸோ பாருங்கள், இப்போ நான் டோர் ஓப்பன் பண்ணுறேன். இந்த மாதிரி டோர் ஓப்பன் பண்ணும்போது தான் நமக்கு வந்து அந்த இடம் டேமேஜ் ஆகிடுச்சு. அடேங்கப்பா, எவ்வளோ தூசி கிடக்குது. அதான் இந்த ஏசி ஃபில்டரை கிளீன் பண்ணி போட்டால் குழு குழு குழுன்னு காற்றடிக்கும், தொந்தரலாமா? எப்பா எவ்வளோ டஸ்ட் இருக்குது, வெளியே பார்த்தா தான் தெரியும். இன்னொரு ஃபில்டரும் கட்டி எடுத்துகிட்டு போயிடலாம். பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு கிடக்குதுன்னு. சம்டைம் வந்து சீக்கிரமாகவே அந்த லெட்ரு அந்த ரெட் கலர் லைட்டு எரிஞ்சிடும். இப்போ என்ன தெரியல, ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் எரியுது, ஏன்னா இடையில நான் ஏசிலாம் போடலை. பாருங்கள் எவ்வளோ பொல்யூஷன், எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா ஏர் டஸ்ட்டுலாம் கிடக்குது பாருங்கள். அவ்வளோதான், இதை க்ளீன் பண்ணி அப்படி அழகாக காய வச்சுட்டு போட்டோன்னா குழு குழுன்னு காற்று வரும். ஸோ அசம்பிளி செத்துங்கிறதுனால எனக்கு ஒன்றும் அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட் தெரியல. ஏன்னா என்ன இருந்தாலும் அந்த ஒரிஜினல் ஏசியில் இருக்கிற அந்த குவாலிட்டி வராது, ஏன்னா இது ஓவராக கூலிங் ஆகுது, அதுதான் பிரச்சனை. அதெல்லாம் விடுங்க, இப்போ அந்த இன்னர் பீஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹிட்டாச்சிங்கிற பேர் தலைகளில் இருந்தது. சரி மோட்டர் ஏதாச்சும் கரெக்டாக போட்டிருக்காங்களா சொல்லி பார்த்தேன், அதை மட்டும் கரெக்டாக போட்டிருக்கானுங்க, ஆனால் ஸ்டிக்கர் ஓட்டியிருக்கானுங்க. ஏன்னா உண்மையான ஹிட்டாச்சியில் வந்து ஸ்டிக்கர் ஓட்டுவானுங்களா, இங்கேயும் ப்ரிண்ட்டு ஒரு மாதிரி தெரியல. சரி ஓகே, வந்த வரைக்கும் லாபம்னு சொல்லிவிட்டு ஏசியை வாங்கி போட்டாச்சு. சரி வாங்க, இப்போ ஏசி ஃபில்டர்லாம் க்ளீன் பண்ணியாச்சு, அது எப்படி க்ளீன் பண்ணியிருந்தது பார்த்துடலாம். ஒரு வழியாக ஏசி ஃபில்ட்ரு டஸ்ட்டு ஃபில்ட்ரு க்ளீன் பண்ணியாச்சு, ஏதோ பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இப்போ உடனே போட்டால் வேலைக்கு ஆகாது, சாக்கு அடிச்சிடும், அதனால் கொஞ்சம் காய விட்டு அதுக்கப்புறம் நைட் தூங்கும் போது மட்டும் போட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், இந்த வீடியோ நான் எதுக்கு மேக் பண்ணுறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிற கடைக்கு போகிறது கூட ரொம்ப சோம்பேறி பட்டுக்கிட்டு ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஃபோன் வாங்குறதா கூட இருந்தாலும் சரிங்க, ஒரு சாம்சங் ஃபோனோ இல்லை விவோ ஃபோனாக இருந்தாலும் சரிங்க,
நீங்கள் கடைக்கு போகிறதுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு டைம் இல்லைன்னா கூட அது சம்மந்தமான அஃபீஷியல் சைட் இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கே போய் வாங்குங்க. ஏன்னா ஏதாவது பிரச்சனை கூட நம்ம கேள்விகள் கேட்கலாம், சரியா? பிரச்சனை வேணாலும் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆன்லைனில் வாங்கிட்டு வச்சிங்களேன், 7 நாள் தான் டைம் கொடுப்பானுங்க, அதுக்குள்ளே நீங்கள் மாற்றலைன்னா அப்புறம் காசுலாம் கிடைக்காது. ஸோ அதே மாதிரி தாங்க நான் சொல்கிறது என்னென்னா, விவோ ஃபோன் வேணுமா, விவோக்கு சொல்லிவிட்டு vivo.com ஒரு வெப்சைட் இருக்குது, அதை போய் நீங்கள் ஃபோன் வாங்குங்க. கொஞ்சம் காசு முன்ன பின்ன இருக்கும், ஓகேங்களா? காசு காசு போதும்னு சொல்லிவிட்டு கம்மியாக கிடைச்சி ஆன்லைனில் வாங்கினா என்ன மாதிரி தான் உங்களுக்கு பிரச்சனை மாட்டிப்பீங்க. ஸோ அவ்வளோதாங்க மேட்ரு, நான் சொல்ல வந்த மேட்ரு இது தான். யார் எதுவாக இருந்தாலும் சரி, எலக்ட்ரிக்கல் பொருளாக இருந்தாலும் சரிங்க, மோஸ்ட்லி நீங்கள் டீலர்ஷிப்பில் போய் வாங்குங்க, நேரில் போய் வாங்குங்க, அதுதான் கரெக்டு. அதேமாதிரி நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் வாங்கணும் இருந்தீங்கன்னா, எந்த பொருள் வாங்குறீங்களோ அந்த பொருள் சம்மந்தமான ஒரிஜினல் வெப்சைட்டில் போய் வாங்குங்க, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அவ்வளோதான் மேட்ரு. ஸோ அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. எல்லாருக்கும் பாய்.